ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான பச்சை பயிர் கடைகள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பச்சை பயிர் கடைகளுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அது சூடானதும் பச்சை பயிரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து லேசாக வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்படி வறுத்து வேக வச்சு செய்யும்போது கடையில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு 3-4 நிமிஷம் வறுத்து விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் இதை நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே பயிர் வேக வைக்க கொஞ்சமாக தண்ணி, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மீடியம் ஹீட்டில் ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 5-6 விசில் விட்டதுக்கப்புறமா பயிர் வந்து இந்தளவுக்கு வெந்திருக்கு. இன்றைக்கி நம்ம மத்தில் கடைய போகிறோம். பயிர் இந்தளவுக்கு வெந்திருந்தா தான் வந்து நம்மளால் கடைய முடியும். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்து குறை குறைப்பாக இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு இடித்த கொத்தமல்லி. இப்போது சீரகம், கடுகு, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 4-5 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடையிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 6-7 பல் போல் சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை பயிர் கடைகளுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. புளிப்பு கொடுக்கறதுக்காகத்தான் வந்து நம்ம இதை சேர்த்துறோம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்போடு சேர்த்துக்கலாம். மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையான பச்சை பயிர் கடைகள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தோடு வச்சு கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.